உங்களை பிரச்சனையில சிக்க வைக்கணும், ஜெயிலுக்கு அனுப்பணும், நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு அவன் நினைச்சிருந்தா? நீங்க நல்ல ஆசிரியர் விருது வாங்கினவங்க, உங்களை நம்ம ஊரே தெய்வமா பாக்குது. என்ன பிரச்சனைன்னு போனாலும் ஒரு நல்ல வழி சொல்லுவார்னு எல்லாருமே நம்புறாங்க. ஏன் எந்த பிரச்சனையும் இப்படித்தானே தொடங்குச்சு? நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு உணர்ச்சி வசப்பட்டு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்க பேரு பத்திரிக்கை அது இதுன்னு போய் மோசமாயிருக்கும்ல. அவளும் அதுக்கு ஆசைப்பட்டிருந்தா? இப்போ அவளால எதுவுமே செய்ய முடியல. எங்க அழுக? அதான் வீட்டுக்குள்ளே வந்துட்டாளே, இனி என்னெல்லாம் பண்ணுவான்னு மட்டும் யோசிச்சு பாரு. அவ யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சுட்டேங்க. நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். இப்போ அவ அசைவ ஒவ்வொன்னையும் எப்படி இருக்குன்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் ஊர்ல விசாரிக்கிறேன். இவளோட நோக்கம் தெரியாம இந்த விளையாட்டை நாம விளையாட முடியாது. அழகு, என்ன பண்றதுன்னே தெரியல. அழகு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. அவளுக்கும் அந்த நிலைமை வருங்க. நான் வர வைப்பேன். காரணமே இல்லாம ஒருத்தி இவ்வளோ தூரம் நமக்கு தொந்தரவு கொடுக்குறானா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் மட்டும் தெரியட்டும். அப்போ இருக்கு அவளுக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. போறா என்ன சொல்றதுன்னு தெரியலையா? மகேஷ் அவ மாமாவா அவ புருஷன் சொல்றா, இத விட வேற என்ன அசிங்கம் இருக்கு சொல்லு. அவ ஆயிரம் சொல்லட்டும், அப்பா அப்படி செஞ்சிருப்பாரு நீ நம்புறியா? அப்பா பத்தி உனக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல, அவர் எப்படிப்பட்டவர் உனக்கு தெரியாது. அதெல்லாம் சரிதா மகேஷ், அவ அவ்வளவு தூரம் பேசும்போது அத்தையும் மாமாவும் சும்மா தானே இருந்தாங்க. அவ என்ன சாதாரணமான விஷயத்தையா சொல்லிருக்கா? எவ்வளவு பெரிய பழைய தூக்கி போட்டிருக்கா? கொஞ்சம் புரிஞ்சு பேசு. என்னங்கடி வீட்ல இத்தனை மர்ம விலகு இருக்கீங்க? மணி என்ன ஆகுது? இன்னும் வாசல் தெளிக்கல, கோலம் போடல. இப்படி எல்லாம் கதவு அடைச்சுக்கிட்டு தூங்கினா குடும்பம் உருப்படுமா இல்ல உருப்படுமான்னு கேக்குறேன். வீடுங்கிற வீட்டுல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? காலங்காத்தால ஒரு டீ தண்ணிக்கு கூட வழி இல்லை இந்த வீட்டுல. எப்படிதான் இருக்கிறதோ. எல்லாரும் கேட்டுக்குங்க, இங்க நீங்க எல்லாரும் எனக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்களோ அதைத்தான் அவளுக்கும் கொடுக்கணும். மாமா பொள்ளங்க தான் ஆட முடிக்குதுன்னு பார்த்தா நீங்க மூஞ்சி தூக்கி வச்சிருக்கீங்க. சரி விடுங்க மாமா, பொள்ளங்களுக்கு நம்மள பத்தி என்ன தெரியும்? ஊருக்கும் பேசுற மாதிரி தானே அவங்களும் யோசிப்பாங்க. சித்தி தானு புரிஞ்சுக்க, கொஞ்சம் நாள் ஆகும் தானே, பாத்துக்கலாம்.
பாவம், அவங்களே என்ன சொல்றது, அம்மா இருக்கும் போதே இப்படி ஒரு அழகான சித்தையை கூட்டிட்டு வந்துட்டாரேன்னு ஒரு சின்ன கோபம், அவ்வளவுதான், வேற எதுவும் இருக்காது. வாத்தி மாமா, எனக்கு கட்டிக்க புடவை வேணும். அக்கா புடவையை கேட்டா நல்லா இருக்காது, ஏன்னா அவங்க கட்டினவரை தானே நான் கட்டியிருக்கேன். மருமவளுங்க புடவையை கேட்டா அதுவும் நல்லா இருக்காது. அத புதுசா எடுக்கலான்னு கூப்பிட்டேன். வாங்க மாமா, போயிட்டு வரலாம். என்ன வாத்தி மாமா, காசு வேணா குடுக்கறேன், போய் எடுத்துக்க போ. அப்ப நீங்க வரல? வரல. எல்லாம் எல்லாம் தலையெழுத்து வந்து தொலைறேன். நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஊர்ல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லல, சொல்லவும் வேண்டாம். உங்களுக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்கப்பா. ஆனா ஒண்ணுப்பா, நீங்க எங்க உயிர். உங்களுக்காக நாங்க மூணு பேருமே எங்க உயிரை கூட கொடுப்போம்ப்பா.